ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டேஸ்டியான முட்டை பரட்டல் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எனக்கு தேவையான முட்டை நான் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு சோம்பு போட்டுக்கலாம். நான் 2 சின்ன வெங்காயம், 2 சின்ன தக்காளி, 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா தாளிச்சிட்ட பிறகு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கி விட்ட பிறகு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா மஞ்சள்தூள் வாசனை போகிற வரைக்கும் நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக போட்டால் தான் இந்த டிஷ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். முட்டையை வந்து ஓடு உடைச்சிட்டு முட்டையை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து 2 ரெண்டாக நான் கட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு தேவையான முட்டை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அதோடய மசாலா வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கரம் மசாலா வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், பட் நான் இன்றைக்கி போடலை. 2 கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு சேர்த்து ஒரு பக்கம் நல்லா வேகிற மாதிரி 2 மினிட்ஸ் வெட்டால் போதும். இன்னொரு பக்கம் வந்து திருப்பி போட்டுக்கலாம். நான் பெரிய கரண்டி யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து ஸ்பூன் தான் யூஸ் பண்ண போகிறேன். பெரிய கரண்டி யூஸ் பண்ணால் கொஞ்சம் உடஞ்சிரும் முட்டை. ஸோ ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் பிரட்டி விட்டுக்க போகிறேன். இந்த பக்கம் 2 நிமிஷம், இந்த பக்கம் 2 நிமிஷம் இருந்தாலே போதும், நம்மளுடைய முட்டை பிரட்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரசம் ரைஸ்க்கும் வெரைட்டி ரைஸ்க்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.